சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே எல்லாம் படத்துல போனது எல்லாத்தையும் ஒரு அழகான ரெஃபரன்ஸா பண்ணிருக்காரு. வெங்கட்ட பெரிய சல்யூட். எங்க தெரிஞ்ச வரைக்கும் தளபதி பாலிடிக்ஸ் வரணும், நாங்க ஜெயிக்கல இருப்போம். தளபதி படம் வேற ஏதாவது த்ரில்லர் ப்ரோ, ஒரு நிமிஷம் லாக் இல்ல ஆறு நாள் ப்ரோ. படம் பயணம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபேமிலி சீக்வன்ஸ் தான் பயணமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய நடிகர் கேமியா பண்ணிருக்காங்க, பயணமா இருக்கு. யோ அதெல்லாம் வெளிய சொல்லாது ப்ரோ, அதெல்லாம் சொல்ல ஒரு சஸ்பென்ஸ் ஃபுல்லா படமே டுஸ்து ப்ரோ, வேற மாதிரி. தளபதி தளபதி மட்டும் தான் இல்ல, அதை பத்தி எதுவுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. ஒரு பிரேம்ஜி மட்டும் சின்ன ஒரு கவுண்டர் அடிக்கிறாப்ல, அதுவும் ரசிக்க முடியுமா இருந்துச்சு. பிரேம்ஜி வர சேர்ந்து காமெடினா பிரேம்ஜி, பிரேம்ஜியில் வந்து அந்த அளவுக்கு காமெடி இல்லைனாலும் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. படம் ஒரு தடவை ரசிக்க முடியும் வந்திருக்காங்க 90 அவங்களுக்கு ஆயிரமே வாயில பூரா ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படி சொன்னோம்னா நல்லா இருக்கு. சரி ஓகே, அவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணா சார் த்ரீஷா அந்த டான்ஸு அப்பா வாழை மீனுக்கு விளம்பு மீனுக்கும் கத்தால கண்ணால அதை பூரா யாவப்படுது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏய் எங்கடா அந்த மஞ்சள் போடுவேன் கேட்குறாப்புல விசில் பறக்குது, செம்மையாக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம் மாநாட்டுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்கிறேன், யுவன் சங்கராஜா வாழ்ந்துருக்காப்புல. யுவன் சங்கராஜா பிஜிஎம் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணிக்கதே சொல்ல முடியும். ஆனால் அது இல்லாமையே சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கே மும்பை வந்து மேட்ச் காமிக்கிறாங்க, பயங்கர கிளாப்ஸு ரசிக்கும்படியாக இருக்குது. தேவையான ஒன்று அருமையாக இருக்குது. கடைசியில் ஸ்டேடியம் ஃபைட்டு ஒரு 20 நம்மளை கூஸ் பம்பாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துட்டாங்க, படம் நல்லா இருக்கு. ரகுதேவா பிரசாத்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா, அவங்களுக்கு அவர் சரியான ஸ்பேஸ். படம் ஃபுல்லாக வர்றாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்விஸ்ட் அங்கே அடிக்கிறாங்க, ரசிக்கும்படியாக இருக்குது. அவங்களுக்குமே வந்து இது ஒரு கம்பேக்டிங்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு கொடுக்குற மீட்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் இருக்கா, ஃபைட்ஸ் கண்டிப்பாக இருக்குது, எல்லாருக்குமே தனி ஃபைட் சீன்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மீட்டராக வச்சுருக்காங்க கரெக்டாக, ஏன்னா தளபதி நம்ம ஃப்ரேமில் பார்க்க போகும்போது அவங்களெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல பஞ்ச் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அருமையாக படிக்கிறது சக்ஸஸ் பண்ணிட்டார். ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா இந்த படத்தை, வெங்கட் பிரபு படமா இல்லை தளபதி படம்? இல்லை வெங்கட் பிரபு படம், வெங்கட் பிரபு படம். எந்த கதையும் இருக்காது, அதில் இது மாதிரி கதை இல்லை. அவரோட வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு ஏ ஹீரோன்னு சொல்லிட்டு போகிறாரு, அது வந்து விஜய் சார் தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. நான் ரசிகர்களை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரசிக்கலாம், ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை, அதனால் எல்லாருமே வரலாம். ஓகேங்களா, கதை சுத்தமாக இல்லை, ஸ்க்ரீன் பிளேல தான் உட்கார வச்சிருக்காப்புல. அது வந்து யாருக்குன்னா இந்த 2K கிட்ஸை வந்து மைண்ட் பண்ணி எடுத்திருக்காப்புல, ஜாலி பண்ணணும்னா இவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, செம்ம ஜாலியாக இருக்கும்.